உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப நன்றி கடவுளே. இப்ப மட்டும் விக்ரம் என் பக்கத்துல இருந்திருந்தா நிச்சயமா என் கண்ணீரை தொடச்சு விட்டுருப்பாரு. இது ஆனந்த கண்ணீர்னு சொன்னாலும் சந்தோஷத்துல கூட நீ அழக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருப்பாரு. மேடம், இப்ப ஏன் மேடம் அழுகுறீங்க? அதான் விக்ரம் சார் இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். இது கவலைப்பட்டு அழற கண்ணீர் இல்ல விக்கி, கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கான ஒரு ஆனந்த கண்ணீர் தான். நான் விக்ரம பார்க்காம அவர் எங்க போனாருன்னு தெரியாம ரெண்டு நாளா ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தெரியுமா. விக்ரம் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நரகத்துல இருந்த மாதிரியே இருந்துச்சு. விக்ரம்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நினைச்சு நான் செத்து பொழைச்சிட்டு இருந்தேன். விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தெரிஞ்ச உடனேதான் எனக்கு மனசே லேசாச்சு விக்கி. விக்கி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு விக்கி. பொண்ணுங்க சும்மாவே ஆசைன்னு சொன்னா அதுல பெருசா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, கேக்குறேன். விக்ரம்க்கு பழைய ஞாபகம் வந்து என்னை பார்த்து அதே பாசத்தோட ஒரே ஒரு வாட்டி மகானு கூப்பிட்டா மட்டும் போதும் விக்கி. அடுத்த செகண்ட் நான் செத்துற கூட தயாரா இருக்கேன். அது சரி, அடுத்த செகண்ட் நீங்க செத்துட்டா அப்புறம் உங்க அத்தை நந்தினிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதெல்லாம் யாரு பாப்பா? அதுவும் சரிதான், நான் ஏன் சாவணும்? இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்குன நந்தினி அத்தை தான் ஜெயிலுக்கு போகணும். நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தாங்க. அப்பாடா மேடம், இப்பதான் உங்க முகத்துல சிரிப்பே வருது. இங்க பாருங்க மேடம், இந்த இயற்கை இருக்குல்ல, அது எங்க எப்படி யாருக்கு என்ன பண்ணணும்ன்றத அது தெளிவா முடிவெடுக்கும். மேடம் ஒண்ணு கவனிச்சிங்களா, திருச்சியில நீங்க ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரிஞ்சுக்காம இருந்தப்ப கூட இப்ப திரும்பவும் மீட் பண்ணி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப விக்ரம் சாருக்கு பழைய நினைவெல்லாம் வரலைன்னா கூட நீங்க பழைய மகாவா விக்ரம் சாரை லவ் பண்ண வைக்கிறதுக்காக அவரை இப்ப நீங்க லவ் பண்றீங்க. எப்பா, காதல்னாலே பெரிய போராட்டம் தான் இல்ல? இருக்காதா பின்ன? ஆனா லவ் பண்ணும்போது வர போராட்டங்களை காதலிக்கிறவங்க ஈஸியா சமாளிச்சிருவாங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க காதலை பிரிக்க சுத்தி இருக்கிறவங்க பிளான் போடும்போது அந்த காதலிக்கிறவங்களோட பாடு ஒரு மாதிரி திண்டாட்டமா இருக்கும். ஆனா உங்க விஷயத்துல ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு மேடம். லவ் பண்ணும் போதும் போராடினீங்க, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்றதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க மனசு லேசா இருக்குன்னு சொன்னதை கேட்டப்ப எனக்கும் சந்தோஷமா இருக்கு மேடம். மேடம் இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை மேடம். இனி நீங்க சொன்னதெல்லாம் தான் மேடம் நடக்க போகுது. விக்ரம் சாருக்கு எப்படியும் பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். அவரு உங்களை பார்த்து மகான்னு கண்டிப்பா கூப்பிடுவாரு. நீங்களும் அவரை பார்த்து விக்ரம்னு கூப்பிட போறீங்க. ரெண்டு பேரும் பீச்சில் அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட போறீங்க பாருங்களேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.